ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைனஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே எப்படி ஈஸியாக பன்னீர் செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே போயிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பாலில் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ தண்ணி சேர்க்காமல் நீங்கள் பால் எடுத்துக்கோங்க, எவ்வளோ நாளும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள பாலாக எடுத்துக்கோங்க, அதாவது ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற பாலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். ஸோ சில பேர் வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடஞ்சி போயிடுது, தூள் தூளாக ஆகிடுது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத, எப்படி கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆவின் ப்ரௌன் கலர் பாக்கெட் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 6% என்னவோ தெரியல ஃபேட் இருக்குது இல்லை. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எலுமிச்சை பழம், அப்படி இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து வினிகர் இருக்குன்றதுனால வினிகர் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இங்கே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஃபஸ்ட்டு சேர்த்துட்றேன். நீங்கள் வந்து எலுமிச்சை பழம் ஜூஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு, ஜூஸை வடிகட்டிட்டு ஒரு ஒரு ட்ராப்பை நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி வினிகர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பால் தெரியட்டும். பால் தெரிஞ்சு மேலே வந்து அந்த தண்ணி தனியாக நிற்கும். ஸோ அது வரைக்கும் வந்து பால் தெரிய வைக்கணும். நீங்கள் ஒரு 3 ட்ராப்பாக வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள். ஸோ எனக்கு பால் வந்து கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் தெரியணும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சமே நல்லா தெரியணும். அந்த தண்ணி அப்படியே நமக்கு தெரியும், அந்த அளவுக்கு வந்து தெரிய வைக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பன்னீர் நமக்கு திரண்டு வந்துருச்சு. ஸோ இதை வந்து வடிகட்டிக்கலாம். நம்ம ஒரு துணி வச்சு ஃபில்டரில் வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிறேன். அந்த ஃபில்டருக்கு மேலே வந்து துணியும் சேர்த்துக்கலாம், நீங்கள் கிச்சன் டவல் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு வெள்ளை வேஸ்டியோட பாட் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டிடலாம். க்ளீனான துணி எடுத்து வடிகட்டுங்க. குடிக்கிற தண்ணியை வச்சு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழமோ இல்லை வினிகரோ அதோடைய டேஸ்ட் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லா இதை வாஷ் பண்ணிக்கலாம், அதாவது அலசிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு. நான் ஒரு 3 தடவை தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா மூட்டை கட்டி புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா சுருட்டி நல்லா புழிஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னீரை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னீர் உடையாது, அண்ட் தென் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த பன்னீரை வந்து நல்லா நீங்கள் அந்த உள்ளங்கை இருக்கும் இல்லையா அதை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவில் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற பன்னீரை லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அதை சாப்பிட்டு பழகியிருப்போம் நம்ம. ஸோ அதனால் இதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கெட்டு போகாமல் இருக்கும், 2-3 நாள் வரைக்கும் தாங்கும் இது. ஸோ அதனால தான் அந்த சுகர் சேர்க்கறது. சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம துணியில் வச்சுட்டு ஷேப்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ரவுண்டாக பிடிக்கணும்னா நீங்கள் ரவுண்டாக கூட வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து ஸ்கொயர் மாதிரி தான் பண்ண போகிறேன், ஏன்னா மோஸ்ட்லி பன்னீர் ஸ்கொயரில் தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் அந்த துணிலேயே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு பன்னீர் வந்து க்யூப்ஸ் க்யூப்ஸாக கிடைக்கும், நல்லாயிருக்கும் அது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து வெயிட் வச்சுருங்க. ஸோ நமக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்லேயும் நல்லா கிடைக்கும். நல்லா ஸ்கொயர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். அதுக்கு மேலே நான் வந்து ஒரு வெயிட் வச்சுட்டேன். ஸோ அப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த வெயிட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்குறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு 2 டேஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா நீங்கள் உடனே கூட சமைச்சு சாப்பிட்லாம். ஒரு நீங்கள் நிறையா பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வச்சுக்கக்கூடாது. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரி அப்படியே இருந்துச்சு டேஸ்ட்டும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நான் இதை வச்சு நான் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். ஸோ அதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 டேஸில் வரும்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக தவறாமல் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ கடையில் வாங்குற மாதிரி அப்படியே இருக்குது சாஃப்டாக. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இங்கே முடியுது. நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ அதில் கலந்துக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் லைக்கும் பண்ணுங்கள். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஃபைனலாக நம்மளுடைய பன்னீர் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ்லாம் பண்ணலாம்.